ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. நிறைய வீடியோஸில் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஓலிஷன் நடக்குதுன்னு அர்த்தம், ஓலிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், எந்த நாட்களில் நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓலிஷன் சிம்டம்ஸ் பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு ஓலிஷன் நடக்கலைன்னு அர்த்தம், எதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் வந்து இருக்கிறதே இல்லை. இப்போ ஓலி சிம்டம்ஸ் வந்து ஒரு அஞ்சு சிம்டம்ஸ் சொல்கிறோன்னா அதில் எதுனா ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று, வேலைக்கு போகிற பெண்களை இருந்தால் மேக்ஸிமம் வந்து கவனிக்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றாடம் வாழ்க்கையில் நிறைய ஒர்க்ஸ் வந்து செய்கிறவங்க பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து வெளிப்பட்டிருந்தால் கூட நம்ம அதை அவ்வளோதான் கவனிச்சிக்க மாட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் அது ஓவலேஷன் டைமில் இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுருந்துருக்கலாம், இல்லை நம்ம வேலையினால அது என்னன்னு கூட நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ரீசனாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் வந்து இப்போ நடக்குது அப்படின்னா மற்ற நாட்களை விட அந்த ஓவலேஷன் டைம் நெருங்கி வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே இருக்கிறத விட நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் டிச்சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் முக்கால்வாசி நாள் வந்து வெளிப்படுற பெண்களுமே இருக்காங்க. ஆனாலும் இந்த ஓவலேஷன் டைமில் வரக்கூடிய ஒயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த டைமில் உங்களுக்கு எப்படி வந்து வெளிப்படுதல் இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா எக்கு ஒயிட்டு மாதிரி தண்ணி மாட்டம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் டிச்சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயிட் டிச்சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெயின் இருக்கிறது, அடி வயிற்றுல லெஃப்ட் சைடு ரைட் சைடு லைட்டாக பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவலேஷனோட சிம்டம்ஸ் தான். ஆனாலும் நம்ம வந்து சில வேலைகளில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம். பட் ஆனால் எதனா ஒரு சிம்டம்ஸ் அது ஒவ்வொரு பெண்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும், நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுருப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஓவலேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்காமல் பீரியட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்காமல் அதை எக் வளராமல் ரிலீஸ் ஆகாமல் பீரியட் வர நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்பயுமே இப்படி தான் வருமானா கிடையாது, கண்டிப்பாக அவங்களுக்குமே எக் வளரும் ரிலீஸ் ஆகும் ஓவலேஷன் நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் வாய்ப்பு ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னா இந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குது. ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்குமே எக்கு வந்து வெளில வராமல் பீரியட் ஆகிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப ரேராக ஒரு நூற்றில் ஒரு 5% அந்த மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஓவலேஷன் நடக்காமல் பீரியட் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்கிறது பீரியட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெகுலேட் பண்ணுங்கள். இப்போ 50 நாள், 40 நாள், 50 நாள், 60 நாள் இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் வருதுன்னா ஓரளவு 35 நாளுக்கு ஒரு டைமாவது நீங்கள் வந்து அதை ரெகுலேட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மந்த்துமே பார்த்தீங்கன்னா 2 கருமுட்டை பை நமக்கு இருக்குது. 2 கருமுட்டை பையில் எதுனா ஒரு பையில் தான் பார்த்தீங்கன்னா கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு வெளியில் வந்து ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும். அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருக்கும் போது ஸ்பெர்ம் போய் மீட் ஆகி உங்களுக்கு கருவாது ஃபார்ம் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வளர்ச்சியிலே பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒன்று உங்களுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். எக்கு வந்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு குவாலிட்டியான எக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மந்த்துமே இந்த நமக்கு ப்ராசஸ் அதாவது பீரியட் ஆன அந்த நாள்லேருந்து ஓவலேஷன் நாள் வரைக்கும் நல்லா வளர்ந்த ஒரு எக் வந்து வெளில வெயிட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும், அந்த எண்டோமெட்ரியம் சுவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இந்த ப்ராசஸ் அதாவது பேபிக்கான எந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா அந்த எக்கும் எண்டோமெட்ரியம் சுவரும் என்ன ஆகும் அப்படின்னா சிதைஞ்சு நமக்கு பீரியடாக நெக்ஸ்ட் மந்த் வந்து வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்கில் ஏதாவது நான் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியம் சுவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சிதைஞ்சு தான் பீரியட் வருது. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து காரணம், அதாவது ஓவலேஷன் நடக்காமல் பீரியட் வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கில் எதாவது எக்கோட க்ரோத்தில் எதனா ப்ராப்ளம் இருக்கலாம், ஸோ எக் வந்து சின்னதாக இருந்திருக்கலாம், இல்லை எக் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் வந்து எக் வந்து அவ்வளோதான் ரிலீஸ் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் சுவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு சிதைஞ்சு பீரியடாக வரும்.
இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்காம நாங்கள் வந்து பீரியட் ஆகுறது. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓவுலேஷன் நடந்தால் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஓவுலேஷன் நடக்கலாம் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கு, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ஒயிட் டிச்சார்ஜ் வந்து உங்களுக்கு மெயினாக இருக்காது. உங்களோட பீரியட் ஆன ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒயிட் டிச்சார்ஜ் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் கூட அது வேறு மாதிரி கெட்டியாக மாவு மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிச்சார்ஜ் வந்து இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு வர வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக எக் ஒயிட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் ஓவுலேஷன் வெள்ளைப்படுதல். ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப உங்கள் வெஜினல் பார்ட் உங்கள் ப்ரைவேட் பார்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால், நிறைய தண்ணி வந்து குடிக்கலாம். அந்த ட்ரைனஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வந்து நீங்கள் இன்டேக் பண்ணலாம், டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி அப்போ எப்படி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்துமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் சுவருமே வந்து நமக்கு எக்கோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எக் ரிலீஸ் ஆகாதனால அந்த எண்டோமெட்ரியம் சுவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் வளர்ந்து அது சிதஞ்சிதான் பீரியட்ஸாக வருது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் முன்னமே சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 50 நாளைக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுறீங்கன்னு வைங்களேன், அடுத்த 50 நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் பீரியட் வரும் போது இந்த எண்டோமெட்ரியம் சுவர் வந்து அந்த 1வது நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்து ஒரு 45வது நாள் உங்களுக்கு பீரியட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்குள்ள உங்களுக்கு பீரியட் மேக்ஸிமம் ஆகும். ஸோ எக் வளர்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, பீரியடோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு கம்மியாக இருக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் மேல் ஐக்காலில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. பீரியட் ஃப்ளோ ஒழுங்காக இல்லைனாலும் நமக்கு எக் க்ரோத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த ரத்தப்போக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கழிவுகள்லாம் நமக்கு வெளியானால் தான் நமக்கு நிறைய பலன் வந்து அதில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி அப்படிங்கும்போது நமக்கு பீரியட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பீரியட் ஒழுங்காக ரெகுலேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஓவுலேஷன் வந்து நல்லா நடக்கும். ஓவுலேஷன் நல்லா நடக்கும் போது தான் நமக்கு ப்ரெக்னன்சிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நல்ல நல்ல கரு உருவாக்குறதா இருக்கட்டும், அந்த கருப்பை பதியிறதா இருக்கட்டும், பதிஞ்ச கரு நல்லா வளரதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட் அப்படின்ற ஒன்று நல்லா இருக்கணும். ஸோ கருமுட்டை வளர்ச்சி அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான எக்கால் தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபியை உருவாக்க முடியும். எந்த அளவுக்கு ஸ்பெர்முக்கு வந்து மொட்டிலிட்டி, அதோட கவுண்ட்டு, அதோட மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க உருவ அமைப்பு, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கருமுட்டையோட இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஏர்லி மிஸ்கரேஜ் ஆக நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி எக்காக இருக்கும்போது, அன்ஹெல்த்தி ஸ்பெர்மாக இருக்கும்போது தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னா ஓரளவு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக வெளியில் வரலாம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நாட்களுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நான் நேச்சுரலாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஓவுலேஷன் நடக்காமல் பீரியட் ஆகுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு தாட்டே வந்து அவங்களுக்கு இருக்காது. மெயினாக வந்து இப்படி ஒரு எண்ணமே வந்து அவங்களுக்கு வராது. இதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான் ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, உங்களோட பீரியட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, வெஜினல் ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரகோஸில் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் வரையும் பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு இந்த ஃபீல்லாம் இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நமக்கு எக்கு வந்து வளர்ந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எக்கே இல்லை, எக்கே வளரலை, எக்குக்கு நல்ல ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. நமக்கு எக்கு வந்து நல்லா வளருதா, எப்போ வந்து ரிப்சர் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரெண்டு வழிகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது, இன்னொன்று ஓவுலேஷன் கிட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஓவுலேஷன் கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட் ஆன ஒரு 12, 13, 14 இந்த நாட்கள்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டே வரலாம். எப்போ உங்களுக்கு ரெண்டு லைன் நல்லா டார்க்காக காட்டணும், ஸோ லைட்டாகவும் ரொம்ப மைல்டாகவும்லாம் காட்டக்கூடாது. எப்போ உங்களுக்கு ரெண்டு லைன் நல்லா டார்க்காக காட்டுதோ அப்போ தான் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இது யூஸ் பண்ண முடியாதாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது, ஒழிச்சு நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 4 சிம்டம்ஸும் உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது.